உறவுகளே, நான் ரஜித் யாழ்ப்பாணம். இன்றைக்கு அடுத்த நாள் 22ஆம் தேதி, தேர்தலுக்கு மறுதினம் 22ஆம் தேதி இந்த காணொலி பதிவு செஞ்சுருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை உண்மையிலேயே யாழ்ப்பாணம் வந்து எப்படி இருக்கின்றதை காட்ட போகிறோம். இன்றைக்கு தேர்தல் அன்று எப்படி இருந்தேன் காட்டினா, இன்றைக்கு தேர்தலுக்கு மறுநாள் எப்படி இருக்கண்டு ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், 21ஆம் தேதி இரவு 10 மணியிலிருந்து காலை ஆறு மணி வரைக்கும் ஊரடங்கு சட்டம் போட்டிருந்தவங்க, பிறகு மதியம் 12 மணி வரைக்கும் கூட்டியிருந்தவங்க, இப்போ வந்து ஊரடங்கு சட்டத்துக்கு பிறகு யாழ் மாவட்டம் எப்படி இருக்குது, யாழ் நகரம் எப்படி இருக்குது, உண்மையிலேயே ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு தூங்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அவ்வளோ அமைதியாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு பார்த்தாது ஞாயிற்றுக்கிழமையும் வேறு எப்படி இருக்குன்னா நான் அவங்களை ஃபுல்லாக காட்டுறேன்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பார்மசியிலுமே எல்லாமே கூட்டி இருக்குது. என்னென்னு சொன்னால் 12 மணி வரைக்குமே, இன்றைக்கு 22ஆம் தேதி 9ஆம் மாதம் 2024, 12ஆம் தேதி வரைக்குமே 12 மணி வரைக்குமே யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் வந்து வெளி மாவட்டங்களுக்கான பஸ்ஸுகள் அனைத்துமே வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. உள் மாவட்டங்களுக்குள்ள மட்டும்தான் ஓடிக்கொண்டிருக்கு, உள்ளூர் சேவை மட்டும்தான் நடைபெற்று கொண்டிருக்கு. பாருங்கள், இதெல்லாம் வெளி மாவட்டங்களுக்கு இப்போ போயிடாது நீங்கள். இதான் வந்து யாழ்ப்பாணம் ஆஸ்பத்திரி வீதி. ஆஸ்பத்திரியில் இருக்கிற கடையில் எல்லாமே பூட்டி இருக்கு பாருங்க. ஆஸ்பத்திரி வீதியில் இருக்கிற கடையில் எல்லாமே பூட்டி இருக்கு பாருங்க. யாழ்ப்பாணம் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க. நேற்றைக்கு காட்டியிருந்தேன்னா இன்றைக்கு வந்து கேபியோக்கு அடுத்த நாள் தேர்தலுக்கு மறுநாள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. எப்படி இருக்குன்னு வீட்டுக்கு மக்கள் இல்லை. நேற்று கூட வாக்களிக்கிறதுக்காக சென்று வந்தவங்க வாக்களே இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சத்திர சந்தியில் நிற்கிறோம். இப்போ இதை வந்து சத்திர சந்தின்னு சொல்லுவாங்க, கருவாட்டு சந்தி. அதில் வந்து இப்போ அதான் திரும்பி அப்படியே போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க. உண்மையிலேயே பார்க்க அழகாக இருக்கு நான் யாழ்ப்பாணம். இங்கே பாருங்க, இது வந்து பெரிய கடை, எல்லா கடையும் பூட்டியிருக்கு. ஏன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை தான், அதனாலேயும் பூட்டி இருக்குது. மற்ற பார்த்தீங்கன்னா இந்த 12 மணி வரைக்கும் கேபியை போட்டதாலேயும் வந்து நாடு கொஞ்சம் குழம்பி போயிடுச்சு. ஏன்னா அதோட மக்களுக்கு அந்த விவரம் இல்லை, பேசி கொண்டா என்னதுக்கான கட்டுப்பாட்டு விதிகள், கூட்டம் கூடக்கூடாது அப்படியான மக்கள் பயந்துட்டாங்க. மற்றது தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு தெரியும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, அன்னரகுமார திசாநாயக, சஜித் பிரேமதாச, இந்த மூன்று வேட்பாளர்களும் தான் பிரதான வேட்பாளர்களாக போட்டியிட்டவர்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏடிகே கட்சியை சேர்ந்த அனுரகுமார திசாநாயக வந்து தபால் மூல வாக்களை வந்து அதிகமான வாக்களை பெற்று முன்னிலையில் இருந்தவர். வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று கொண்டிருக்கும் போது முன்னிலையில் இருந்த அனுரகுமார திசாநாயக, இரண்டாவதாக வந்து சஜித் இருந்தவர், மூன்றாவதாக வந்து ரணில் விக்ரமசிங்கே தற்போதைய ஜனாதிபதி இருந்தவர். வாக்கு எண்ணிக்கொண்டு போகும்போது திடீரென என்ன கட்சியை சேர்ந்த அன்னுரகுமார திசாநாயக பின்னடைவை சந்தித்தவர். வாக்கள் எண்ணிக்கை முடிவடைந்துமே வந்து 38-39% வாக்களை தான் பெற்றிருந்தவர். இலங்கையில் வந்து 50% வாக்களை பெற்றால் தான் ஒருத்தர் வந்து ஜனாதிபதி ஆகலாம். 39% வாக்களை பெற்றபடியால் இரண்டாவது வாக்கு எண்ணிக்கையாக வந்து விருப்பு வாக்கள் என்ற எண்ணிக்கை வந்து தற்போது நடைபெற்று கொண்டிருக்குது. உண்மையிலேயே வந்து எல்லாருமே வந்து ஏடிக்கை கட்சியை சேர்ந்த அனுரகுமார திசாநாயக தான் ஜனாதிபதியாக வரப்போகிறார் சொல்லி இந்திய ஊடகங்கள் கூட பல ஊடகங்கள் கருத்து தெரிவித்ததை நியூஸாக போட்டிருந்த பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா யாழ் நகரம் தூங்கிட்டு இருக்கு. மக்கள் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை தானே. இலெக்ஷன்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு கட்சிக்காரங்க என்னென்ன செய்வாங்கன்ட்டு. உண்மையிலேயே அனுரகுமார திசாநாயக வாரதமாக தான் இருந்தது. ஆனால் வாக்கு எண்ணிக்கையில் வந்து அனுரகுமார திசாநாயக தான் முன்னிலையில் இருக்கிறார். இருந்தாலும் வந்து அறுதி பெருமையான்மையான 50% வாக்குகளை வந்து அவர் பெற்றுக்கொள்ளாத காரணத்தினால பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பி வந்து இப்போ வாக்குகள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கு. என்ன வாக்குகள்னா விருப்பு வாக்குகள். யாருக்கு அதிகமான விருப்பு வாக்குகள் கிடைக்குது, அவரே இறுதி அறுதியுமான இலங்கையின் 9வது அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்றார். இப்போ பாருங்கள், உற்று மக்களும் இல்லை பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து கடையில் எல்லாமே தூங்கிட்டு இருக்கிறது தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருப்பாங்க. வெளி மாவட்டங்களுக்கு போகிற பஸ்ஸுகள் இன்றைக்கு முழுமையாக வந்து நிறுத்தப்பட்டிருக்கு பாருங்கள். ஒரு கடையுமே பூட்டு இல்லை, எல்லாமே பூட்டு இல்லைன்ற எல்லாம் பூட்டு. யாழ்ப்பாணம் வைத்தியசாலை கட்டிடங்கள் பாருங்க, பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கு கதை. இப்போ பாருங்க, இது வந்து மின்சார நிலைய வீதி. மின்சார நிலைய வீதியில் வந்துருக்கிற மிசார் ஆபேஷன், அதே மாதிரி டொப்பாஸ், கமலேஸ்வரி புடவை கடையில், பெரிய பெரிய புடவை கடையில், அதான ஒரு பேங்க், HNB பேங்க் பாருங்க, எல்லாமே வந்து கூட்டி தான் இருக்கு. இதில் வந்து ஒரு தேனீரகம் வந்து திறந்துருக்கு. அது கொஞ்சம் சிறுகி நிகேத பவன் வேலை நடைபெற்று கொண்டிருக்கு.
இல்லை எல்லா கடையிலுமே வந்து பூட்டப்பட்டிருக்கிறத பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு யாழ்ப்பாணம் என்ன பார்க்க வடிவாக இருக்குது, அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கு யாழ்ப்பாணம் உண்மையில் எனக்கு பார்க்க அழகாக இருக்குப்பா. இதெல்லாம் யாழ்ப்பாணம் பாருங்கள், பழமையான கட்டிடங்கள் பாருங்கள். இதில் எல்லாம் வந்து 80 ஆம் ஆண்டு 70 ஆம் ஆண்டு கட்டிடங்கள், சந்தோஷ் ஜுவல்லரி. இப்போ நாங்கள் நாகடப்பேலியில் பார்ப்போம், மறக்க இந்த மாதிரி இருக்குண்டு. சரி, நாகடப்பேலி பார்ப்போம். இந்த பாருங்க, நாகுலா ஜுவல்லரிஸ் முழுக்கலம். நார்மலாக வந்து ஒரு சின்ன பிரச்சனைனா நாகடப்பேலி பூட்டிட்டு ஓடிடுவாங்க. ஆனால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக வந்து பூட்டி இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கேண்ணா. முழுமையாகவே கடையில் வந்து எல்லாம் பூட்டிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிம்மா தெரு லேன்னு சொல்கிறது. இதுக்கெல்லாம் வந்து ஜிம்மா பள்ளிவாசல் இருக்குது. பள்ளிவாசல் வந்து என்ன திறந்துருக்கா என்னென்னு பார்ப்போம். பள்ளிவாசல் வந்து திறந்துருக்கு, யாரும் தொழுகிறாண்டா போய் தொழுகலாம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரே பள்ளிவாசல், யாழ் நகரத்துக்குள்ளே இருக்கிற பள்ளிவாசல். இப்படி பாருங்கள், இதுக்குள்ளே வந்து மிக பிரமாண்டமான கட்டடமெல்லாம் வந்துட்டேன்னா. டொபாஸ் ஓப்பனிங் சூன், அம்மாட்ட சூரி டொபாஸ் இந்த கட்டடத்தை பாருங்கள். வெட்டும் வளர்ச்சி ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு புடவ கடை வந்து திறந்துருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றபடி வேறு எந்த ஒரு கடையுமே திறக்கலை. அவசரங்களுக்கு வேணுமெண்டா வந்து வேண்டலாம் அம்மனே. இப்போ நாங்கள் சத்திர சந்தி கருவாட்டு பேலிக்கு போய் கொண்டிருக்கிறோம். கருவாட்டு பேலி என்று சொல்லுவாங்க அந்த, ஓ நேராக போய் பார்ப்போமா. கருவாட்டு பேலியால் போகிறோம். இங்கே பாருவோம், பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வந்து திறந்துருக்குது. அதுக்கு முன்னுக்கு இருக்கிற ஹோட்டல் வந்து திறந்துருக்கு. ஆனால் கடையில் என்ன உண்டு, வேறு லெவலில் இருக்கணும் இல்லை. நான் இந்த யாழ்ப்பாணத்தை பார்க்க ஆசையாக இருக்குது. அந்த ஆசையை உங்களுக்கும் காட்டுவோம் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்க. ஆனால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்கள் எல்லாம் திறந்துருக்கோம். ஆனால் அஞ்சு வருங்க 21-22 வந்து பார் கூட்டன்னு சொன்னதானே, மதுபான சாலைகள் எல்லாமே 22-22 கூட்டு. இதான் எங்கள்கிட்ட யாழ்ப்பாணத்து பிரதான அஞ்சல் அலுவலகம் போஸ்ட் ஆஃபீஸ் பாருங்கோ. போஸ்ட் ஆஃபீஸ் வந்து கூட்டி தான் இருக்கு. பிரதான அஞ்சல் அலுவலகம் அம்மா ஐயா வெறிக்கிறேன். இது வந்து யாழ்ப்பாணம் தங்கா எரிபொருள் நிரப்பு நிலையம் பெட்ரோல் செட்டு, வீரசிங்க ஹால், தமிழராட்சி மாநாட்டு உயிர்கொடை கொடுத்தவர்களோட நினைவாலயம் பெனைய பாருங்க. நம்ம யாழ்ப்பாணம் பாருங்க, நம்ம யாழ்ப்பாணம் பாருங்க எப்படி இருக்கு. பெனையால் சூழ்ந்த ஒரு யாழ்ப்பாணம் எப்படி அழகாக இருக்கு. எங்கண்ட கலாச்சார மண்டபம் இருக்கு பாருங்க. இதான் வந்து தனியார் வெளி மாவட்டங்களுக்கு செல்ற பேருந்து நிலையம் பாருங்க. இதுதான் இங்க வந்து நூற்றுக்கணக்கான பஸ் நிற்கும். உச்சு பஸ்ஸையும் காணலையே இன்றைக்கு, உச்சு பஸ்ஸும் இல்லை. எல்லாமே வந்து வெறிச்சோடி போயிருக்கு, வெறிச்சோடி போயிருக்கு. நண்பன் போட்ட சைக்கிள் ஓடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு என்ன அஞ்சலிட்ட பெட்டல் அடிக்கணும் போலோட கண்ணா. இது பாருங்க கண்டா, இது வந்து எங்கட புல்லுக்குளம்னு சொல்றது. அதில் பின்னுக்கு கட்டப்பட்டு கொண்டிருக்கிற பில்டிங் வந்து ஒரு பேங்க் வங்கின்ற பில்டிங் வந்து கட்டப்பட்டு கொண்டிருக்கு பாருங்க. அதில் அப்படியே நாங்கள் இப்படியே சுற்றி பார்ப்போம் மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட்டா, யாழ்ப்பாணத்தின் பிரம்மாண்டமான பேமெண்ட். அந்த பேமெண்ட் ஒழுங்கையில் இருக்கிற கடைகள் கூட இன்றைய பூட்டி தான் இருக்குது. ஆனால் நோமலாக வந்து ஞாயிற்றுக்கிழமையில திறந்துருக்கிறது. அந்த ஹர்ஃபியூ அறிவித்து 12 மணியோடு விலத்தி அதுக்கு பிறகு வந்து பிஸ்னஸ் செய்கிறது வந்து கஷ்டம் தானே, அதனால் வந்து கூட்டியிருக்கு. ஓகே உறவுலே அப்படி இருக்குது. இப்போ இதுதான் வந்து யாழ்ப்பாணத்தின் நிலவரம். உங்கள்கிட்ட ஊர்களில் இந்த நிலவரங்கள்ன்றதை எனக்கு கமெண்ட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க, மக்களும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளட்டுமேண்ணா. முக்கியமாக வந்து இந்த காணொலியை வந்து பிடிச்சிருந்தா பல பேருக்கு பயந்து படுங்க, பயந்து விட்டால் பல பேர் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். யாழ்ப்பாணம் பிரதான வசதி நான் சொல்லியிருப்பேன் பாருங்க. இதுகெல்லாம் இப்படி தான் இருக்கும். இதுதான் யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் தூங்குகிறதா, நாளைக்கு எல்லாமே சுமூகம் ஆயிரும். இன்றைக்கு இடவோடைய வந்து ஜனாதிபதி யாருன்ற அறிவிப்பு வந்துடும் மக்களே. யாரும் எதுவும் பயம் பிதி கொள்ள தேவையில்லை, ஒன்றும் இல்லை. நாட்டில் எதுவுமே இல்லை, சந்தோஷமாக வாழலாம் எல்லாரும். யார் ஜனாதிபதின்றதான் இப்போ ஏன்னா யாருன்றத எப்படியும் ஞாயிற்றுக்கிழமை ஓ இது காலம் போகும், ஞாயிற்றுக்கிழமை வந்து ரிசல்ட்டு தெரியும். நாங்கள் ரிசல்ட்டோட சந்திக்கிற முறையில் பாருங்க. யாழ்ப்பாணத்தில் பாருங்க கொஞ்சம் ராவண மன்னன் ஏன்னா பெயிண்டிங்கள் எல்லாமே இருக்குது. நம்ம யாழ்ப்பாணம் நல்லூர் கோயில் எல்லாம் பெயிண்டிங் எல்லாம் அடிச்சு போற அளவில் இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்றத. இந்த வீடியோ வந்து ஒரு சிறிய காணொலி தான். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு உதவின நண்பனுக்கும் மிக்க நன்றியை கூறுறேன். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஸ்டான்லி ரோட், சாரி இது வந்து ஹஸ்தூரியர் வீதி, நாகடப்பேரியன்னு சொல்லுவாங்க. இப்ப இதால போய்கொண்டிருக்கிறோம். ஓகே வரவில்லை ஏன்னா இந்த காலையில் நாங்கள் இதோட முடிப்போம், இதோட முடிக்கிறோம். நாளைக்கு என்ன நிலவரம்னு சொல்றோம். தொடர்ந்து நினைச்சிருங்க ஜெப்னாராஜ் யூடியூப் சேனலோட, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. நேரம் போகும் என்ன.
போட்டுதான் மகளே இது வந்து எல்லாமே போட்டு ஓகே.